சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பகுதியில் வீரப்பன் பெண்ணாகரம் காட்டு பகுதியில் எப்படி போலீஸார்கிட்ட சிக்கனார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அவருடைய இறுதி காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே நினைவிழந்த நிலையில் தான் இருந்திருப்பார். அந்த நினைவிழந்த நிலையில் அவருடைய இளவயது ஞாபகங்கள் அவருடைய மனசில் மணக்கணுன்னால தெரியுது. அதிலிருந்து தான் நம்ம வீரப்பனுடைய வரலாற்றை தொடங்க போகிறோம். வீரப்பன் அவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது செங்கப்பாடி. அது கன்னடத்தில் கோபிநத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கப்பாடிங்கிற அந்த ஊர் காவிரி ஆற்றன் கரையில், அது தமிழகத்தினுடைய எல்லையில், கர்நாடக மாநிலத்தினுடைய ஓரத்தில் இருக்குது செங்கப்பாடி. அதுக்கு அடுத்ததாக சொல்ல போனீங்கன்னா அப்பக்காம்பட்டி, மாறுக்கோட்டை, ஜம்புருட்டுப்பட்டி, செங்கப்பாடி, புதூர், ஆத்தூர், கோட்டையூர் அப்படின்னு ஒரு 6-7 சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. பேருக்கு தான் இது ஊர் அப்படின்னு சொன்னோம்னாலுமே அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே தனித்தனியாக அவங்களுடைய விவசாய நிலங்களில் காட்டுக்கொட்டைகளாக தான் கூடியிருக்காங்க. இந்த ஊர் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் சங்க காலத்துக்கு நம்ம போகணும். அது எங்கேயுமே உலகளவிலான ஒரு பொது வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நதிகள் தான் ஒரு நாட்டினுடைய எல்லையாகவும் இருக்கும், அல்லது ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகள், அல்லது மாவட்டத்தினுடைய எல்லைகள் எல்லாமே பெரும்பாலும் நதிகளாக தான் இருக்கும். அந்த வகையில் மைசூர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துக்கும் தமிழகத்துக்குமான எல்லையாக நீண்ட காலமாகவே காவிரி ஆறும் பாலாறுமே இருந்திருக்கு. இந்த ரெண்டையும் மையமாக வச்சு தான் தமிழகத்தினுடைய சேர சோழ மன்னர்களும் கொங்கு நாட்டை ஆண்ட சிற்றரசர்களும் ஆண்டிருக்காங்க. அதே மாதிரி மைசூர் ராஜ்யத்தை ஆண்ட எல்லா ராஜாக்களுமே பாலாறும் காவிரியும் எல்லையாக வச்சு தான் இருக்காங்க. 1799 மைசூர் சிங்கம் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு தான் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு தான் மைசூர் மாநிலம் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு வருது. அதுக்கு முன்பாகவே இந்தியாவுடைய பெரும்பகுதியான நிலப்பகுதிகளை ஆங்கிலேயர் கைப்பற்றிட்டாங்க. சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான நிலப்பகுதிகள் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி இந்த பகுதியை உள்ளடக்கிய பெரும்பகுதியிலாம் வந்து திப்பு சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. திப்பு சுல்தான் வீழ்ந்ததுக்கு பிறகு அவருடைய நாட்டில் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்த நிலப்பகுதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட நிர்வாகம் இருக்குது, அங்கே நம்ம எந்த மாதிரியான நிர்வாகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசு முடிவு பண்ணுது. அதுக்காக டாக்டர் ஃப்ரான்சிஸ் புக்கன்னன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிஞரும் இயற்கை ஆர்வலருமான ஒரு நபரை தேர்வு பண்ணுறாங்க. அவர் வந்து கல்கத்தாவிலிருந்து இந்த வேலைக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கூப்பிடுது. 1800 மார்ச் மாதத்தில் சென்னையிலிருந்து அவருடைய தன்னுடைய ஆய்வுக்கான பயணத்தை தொடங்குறாரு. 300 பேர், அதாவது துணி துவைக்கிறவங்க, முடிவெற்றவங்க, ஓவியர்கள், சமையல் செய்கிறவங்க, ஆவணங்களை எழுதக்கூடியவங்க, மொழிபெயர்ப்பாளர்கள், இப்படி 300க்கும் அதிகமான ஆட்களோடு சென்னையிலிருந்து அவர் பயணம் தொடங்குறாரு. சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர், கௌதல்லி, கொள்ளைகால், அப்படியே மேட்டூர், திரும்பவும் ஈரோடு, பவானி, இந்த பக்கம் கோவை, இப்படி எல்லாமே கனரா வரைக்கும் போகிறாரு. அவர் பயணத்தை முடித்ததுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நூல் எழுதி வெளியிடுறாரு. அந்த நூல் வழியிலாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொள்ளைகாலிலிருந்து தமிழகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய காட்டை கடந்து வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த காட்டை கடந்து வர வழியில் சின்னக்காவல், நடுக்காவல், பெரிய காவல் அப்படின்னு 3 இடங்களில் காவல் இருந்தது. 2 மாநிலத்தை சேர்ந்த காவலர்களும் அங்கே இருந்தாங்க. அங்கே தங்கி செல்வதற்கான சத்திரங்கள் இருந்தது. அந்த சத்திரங்களில் பால் மாடுகளை வச்சுக்கிட்டு இருந்த சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்க அங்கே வந்து தங்குறவங்களுக்கு உணவு வகையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி மைசூரில் திப்பு சுல்தானுடைய நாட்டின் எல்லையில் ஆலாம்பாடி, கோட்டையூர் அப்படிங்கிற 2 ஊர் இருந்தது. இந்த 2 ஊர்லேயுமே திப்பு சுல்தானுடைய இராணுவம் தங்கியிருந்ததற்கான முகாம்களும் ஆயுத தளவாட தொழிற்சாலைகளும் அங்கே உணவு பாதுகாப்பு பொருள் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி காவிரி ஆற்றை கடந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டு இருக்கிற பகுதிக்குள்ளே வரும்போது அங்கேயும் கோட்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் பெரிய அளவிலான இராணுவ துருப்புக்கள்லாம் இருந்தாங்க. பக்கத்தில் சோழப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. சோழப்பாடியில் மிகப்பெரிய ஒரு தானிய கிடங்கும் பாதுகாப்பு வீரர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சோழப்பாடி, கோட்டையூர், ஆலாம்பாடி, கோட்டையூர் இது எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் பிறந்த ஊரை ஒட்டி இருக்கிற அந்த காவிரி ஆற்றின் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய ஊர்கள் தான். இது 1800 ஆண்டினுடைய நிலவரம். அதுக்கு பிறகு மேட்டூரில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம், இந்த அணையை கட்டுறதுக்காக ஆங்கில அரசு முடிவு செய்ததுக்கு பிறகு 1924 மேட்டூர் அணைக்குள் இருந்த 66 ஊர்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாரையும் அங்கிருந்து வெளியேற சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவு போடுது. அதாவது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 80 அடி உயரமாக இருக்க வரைக்கும் எந்தெந்த ஊர்கள் எல்லாம் யாருடைய நிலங்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்குதோ அவங்களுக்கு இழப்பீடாக 1 ஏக்கருக்கு 80 ரூபாய் பணமும், அதற்கு மாற்று இடமாக நீங்கள் காட்டுப்பகுதியில் எங்கே போய் நீங்கள் என்னால் இடத்தை
அந்த இழந்த அளவுக்கான இடத்தை பிடிச்சிக்குங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் பட்டா தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்வெளி ஒப்பந்தத்தின் பேரில் அங்கேருந்து மக்களையெல்லாம் வெளியேற்றி விடுறாங்க. 80 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தவங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக 1 ஏக்கருக்கு 40 ரூபா கிடைக்குது. ஏனென்றால் அவங்க தண்ணி வடியும் காலங்கட்டில் அங்கேயே விவசாயம் பண்ணிக்கலாம், அங்கேயே அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு விலை குறைவாகவும் கொடுக்குறாங்க. இதனால் சற்றேறக்குறைய ஒரு 40,000 மக்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியேறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா பிரான்சிஸ் புக்கண்ணன் அவருடைய பயணத்தை பற்றி எழுதும்போது திப்பு சுல்தானுடைய நாட்டின் எல்லையில், அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இருந்த சேலம் மாவட்ட பகுதியில் காவேரிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. இந்த ஊரில் 6,000 பேர் மக்கள் வாழ்ந்தாங்க. அங்கே ஒரு பெரிய வாணிய சந்தை நடந்தது. இந்த சந்தைக்கு ஈரோடு, கோவை, திருப்பூர், தாராபுரம் இந்த மாதிரி பகுதியிலேருந்து நிறைய வியாபாரிகள் வந்து பொருளை விற்றாங்க. மைசூர் நாட்டிலிருந்து நிறைய வியாபாரிகள் வந்து பொருளை வாங்கிட்டு போனாங்க. மிகப்பெரிய அளவிலான ஒரு வாணிகம் நடந்தது அந்த இடத்துலன்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டங்களில், அதாவது 1801 இன்றைய கோவை மாநகராட்சியில் இருந்த மக்கள் தொகையும் 6,000 பேர் தான். அதே அளவுக்கான மக்கள் தொகை காவேரிபுரத்தில் இருந்திருக்காங்க. அப்போ காவேரிபுரங்கிறது, அதாவது மேட்டூர் அணைக்குள் மூழ்கி போன அந்த காவேரிபுரங்கிறது ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியாக ஆளுவதற்கான தகுதியோடு அப்போ இருந்திருக்கு. அதனால் அந்த பகுதியிலிருந்து ஒரு 40,000 மக்கள் நெருக்கதியாக சொந்த இடத்தை விட்டு, மேட்டூர் அணையில் மூழ்கி போன தங்களுடைய இடங்களை விட்டு வெளியேறுறாங்க. அப்படி வெளியேறினவங்க எல்லாமே இன்றைக்கி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதின்னு சொல்லப்போனீங்கன்னா, ஜல்லிப்பாளையம், நல்லூர், மார்டல்லி, சந்தானப்பாளையம், சவரியார்பாளையம், இப்படி பல ஊர்கள் இருக்குது. இந்த ஊரில் இருந்து எல்லாமே மேட்டூர் அணைக்குள்ள தங்களுடைய சொந்த இடத்தை விட்டுட்டு அகதிகளாக போனவங்க தான். அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தினுடைய அந்த எல்லைக்கு போக முடியாத சிலர் காவிரி ஆற்றினுடைய ஓரமாகவே வடக்கு பக்கம், அதாவது இப்போ இருக்கிற ஒகேனக்கல் பகுதியை நோக்கி கர்நாடக காட்டுக்குள்ளே அந்த காவிரி ஆற்றினுடைய மறுகரையில் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அங்கே எங்கேயெல்லாம் சமமாக நிலம் இருக்குது, விவசாயம் செய்கிறதுக்கான வசதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் குடிசை போட்டு தங்குறாங்க. அப்படி உருவான ஊர் தான் ஆத்தூர். ஆத்தூருக்கு பக்கத்தில் ஏற்கனவே திப்பு சுல்தானுடைய இராணுவ முகாம் இருந்த கோட்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் போய் நிறைய பேர் சங்குறாங்க. இந்த ரெண்டு ஊருக்கு அடுத்தில் இறக்கியம் பள்ளம் அப்படிங்கிற ஒரு பள்ளத்துக்கு பக்கத்தில் அந்த காலகட்டங்களிலேயே பழங்குடி சமூகத்தை சேர்ந்த லம்பாடி மக்கள் கொஞ்சம் குடியிருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் இருந்த அந்த பகுதியிலேயே போய் பல தமிழர்கள் குடியேறுறாங்க. அந்த ஊருக்கு பேர் தான் செங்கப்பாடி. இப்போ அதுக்கு பேர் கன்னடத்தில் கோபிநத்தம்னு சொல்லுவாங்க. அந்த செங்கப்பாடி, செங்கப்பாடியில் குடியேறினதை பற்றி வீரப்பன் அவர்களுடைய சித்தப்பா கீரியான் பொன்னுசாமி சொல்கிறாரு. நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே எங்கள் அப்பா எங்கள் குடி வந்துட்டார், இங்கே வந்து தான் நான்லாம் பிறந்தோம். எங்கள் ஊர் புளியம்பட்டி அப்படிங்கிற ஊர். மேட்டூர் அணையுடைய நீர்மட்டத்தில் 65 அல்லது 66 அடி உயரம் தண்ணி வரும்போதே எங்கள் ஊரெலாம் தண்ணியில் மூழ்கிடும், அதனால் நாங்கள்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கீரியான் பொன்னுசாமி. அவருடைய அண்ணன் பேர் தான் கூசன் என்கின்ற முனுசாமி. இது ஏன் கீரியாம் முனுசாமி, கூசன் முனுசாமி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, செங்கப்பாடி அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயுமே ஒரே பேரில் பல பேர் இருப்பாங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மாதேஸ்வரன் மலையில் இருக்கக்கூடிய இறைவன் பேர் மாதையன், அதனால் அங்கே இருக்கிற பெரும்பாலும் எல்லாருமே மாதையன்கிற பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பெருமாள்ங்கிற பேர் நிறைய பேர் இருப்பாங்க, ஐயந்துறைங்கிற பேர் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி ஒரே பேரில் பல பேர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பெயர் குழப்பம் ஏற்படக்கூடாதுனால அவங்களுடைய உருவ அமைப்பையோ அல்லது குடும்பத்தினுடைய பெயரையோ அல்லது அவங்க குடியிருக்கக்கூடிய காடு தோட்டத்தினுடைய அடையாளங்களையோ அல்லது அவங்க ஏற்கனவே எந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு குடி வந்தாங்களோ அந்த மாதிரி சில அடையாளங்களோடு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும். அந்த பேருடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இதுதான் சேத்துக்குடி கோவிந்தன் அப்படின்னீங்கன்னா, சேத்துக்குடி பகுதியிலிருந்து மைக்ரேட் ஆகி, அதாவது அங்கேருந்து குடிபெயர்ந்து செங்கப்பாடி குடி வந்தவங்க அப்படிங்கிறனால அந்த சேத்துக்குழியான் வீட்டு கோவிந்தன் அப்படிங்கிறது தான் சேத்துக்குழி கோவிந்தன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வீரப்பனுடைய அண்ணனுக்கு பேர் பார்த்திங்கன்னா மாதையன். அதில் பல மாதையன் இருந்ததுனால இவருக்கு பேர் கூசமாதையன். வீரப்பனுடைய அப்பா பேர் கூசன் என்கின்ற முனுசாமி. ஆனால் அவர் ஏன் கூசன் சொன்னாங்கன்னா, அவர் எதுவுமே ரொம்ப கூச்சநாச்சம் இல்லாமல் பழகக்கூடியவர் அப்படிமாங்க. யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டா கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டாராம். அந்த கூச்ச சுபாவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறனால அவர் வந்து கூசன் அப்படின்னு வச்சுருக்காங்க. கீரியான் அப்படின்னு அவருடைய தம்பியை வைக்கிறது காரணம், அவருடைய மூக்கும் கண்களும் பார்த்திங்கன்னா கீரியனுடைய மூக்கும் கண்ணு மாதிரி இருக்குது, அதனால் அவர் வந்து கீரியான் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க. வீரப்பனுக்கும் அந்த ஊரில், அதாவது செங்கப்பாடி அந்த கோவிநாதத்தில் இன்றைக்கும் சொல்லக்கூடிய பட்ட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா மொழுக்கன்.
ஏன் வீரப்பனை முழுக்கன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு 8 அல்லது 9 வயசு பையனாக இருக்கும்போது தலையில் ஒரு விதமான அலர்ஜி, அதாவது வண்டுகடின்னு சொல்லுவாங்க, அந்த வண்டுகடி ஏற்பட்டு அவர் தலையிலிருந்த முடி பூரா கொட்டி போயிடுச்சு. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டு வைத்தியத்தின் மூலமாக சில இலை தலைகளையெல்லாம் அரைச்சி தடவி சில சாறுகளெல்லாம் குடித்ததன் பிறகு அவருக்கு முடி பழைய மாதிரி முளைச்சி வந்துருச்சு. அதனால் அந்த முடி இல்லாமல் முழு முழு தலையோடுறதுனால வீரப்பனுக்கு முழுக்கன் என்கின்ற ஒரு பட்டப்பேன் இருக்குது. இந்த மாதிரி அந்த இந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கதையிலேயே மாதையன்கிற பேரில் நல்லூர் மாதையன், ஜல்லிப்பாளைய மாதையன், கோட்டையூர் மாதையன், கூச மாதையன் அப்படிங்கிற பல பேர் வரும். அதனால் அந்த ஊர் பேரை அடையாளப்படுத்தி தான் இதில் இருக்கிற கேரக்டர் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல வீரப்பன், வீரப்பனுடைய அப்பா கூசன் என்கின்ற முனுசாமி, அவருக்கு முத பையன் பேர் மாதையன், அவர் கூச மாதையன் சொல்லுவாங்க. கூசனுடைய மகன் மாதையன் அப்படிங்கிறனால கூச மாதையன் சொல்லுவாங்க. ரெண்டாவது பையன் முழுக்கன் என்கின்ற வீரப்பன். முதல் மகன் மாதையனுக்கு 3 வயசு இளையவர் வீரப்பன். வீரப்பனுக்கு 3 வயது இளையவர் அவருடைய தங்கை முனியம்மாள். அதிலிருந்து 3 வயது இளையவர் அவருடைய தம்பி அர்ஜுனன். அதிலிருந்து மீண்டும் ஒரு 3 வயது இளையவர் வீரப்பனுடைய கடைசி தங்கை மாரியம்மாள். அதாவது கூசன் என்கின்ற முனுசாமிக்கு 3 பசங்க 2 பொண்ணுங்க 5 குழந்தைங்க. இந்த கூசன் என்கின்ற முனுசாமி, அவர் கீரியான் பொன்னுசாமி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர் அணைக்குள்ளே இழந்து விட்டு போன நிலங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்போ அங்கே என்ன நிலம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ செங்கப்பாடியிலிருந்து ஏகிலி மேடுன்னு ஒரு மேடு அதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதிலிருந்து வலது பக்கமாக திரும்பினோம்னா கோட்டையூர் போகிறதுக்கான ஒரு சின்ன இட்டேரி போகும். அதுக்கும் கிழக்கு பக்கம் ஒரு பெரிய கழுத்திட்டு இருக்குது. கழுத்திட்டுனா உங்களுக்கு நிறைய பாறைகள் சூழ்ந்திருக்கிற பகுதி, அதுக்குள்ளே வெறும் பாலை மரங்கள் தான் முளைச்சி கிடக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் நிலம் மட்டும் உங்களுக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அதாவது கீரியான் பொன்னுசாமிக்கு 4 ஏக்கரும், கூசமாதையன் அவங்க அப்பா கூசன் என்கின்ற முனுசாமிக்கு ஒரு 4 ஏக்கர் 8 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. இந்த 4 ஏக்கர் நிலமே விவசாய நிலமா அப்படின்னா இல்லை. மழை பெய்யும் போது அந்த நிலத்தில் சோளம், கம்பு, ராகி அப்படின்னு மானாவாரி பயிர்கள் போட்டுக்கலாம். அந்த பயிர்கள்லேருந்து விளையக்கூடிய தானியத்தை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுக்கணும். வருடம் முழுவதும் அதில் விவசாயம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான சூழலில் தான் செங்கப்பாடியிலேருந்து ஒரு 150-200 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி சாப்பாட்டுக்கு இந்த குறைவான தானியங்களை வச்சு சாப்பிட முடியாது. அதனால் அவங்களுடைய இன்னொரு தொழிலாக மீன் பிடிக்கிறது, மரம் வெட்டுறது, இதை ரெண்டுக்கு இடையில் வேட்டைக்கு போகிறதும் ஒரு தொழிலாக இருந்திருக்கு. ஏன்னா மிக அடர்ந்த காடு, அந்த புவியியல் ரீதியான அமைப்பை பார்த்திங்கன்னா செங்கப்பாடியிலேருந்து தெற்கு பக்கமாக 16 கிலோமீட்டர் தூரம் வரணும். அந்த 16 கிலோமீட்டரும் வழியில் எந்த ஊரும் கிடையாது, மக்கள் வாழும் குடியிருப்புகளும் கிடையாது. அந்த 16 கிலோமீட்டர் வந்ததுக்கு பிறகு பாலாறு அப்படிங்கிற மாநில எல்லை வரும், தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கான எல்லை. அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 6 கிலோமீட்டர் வந்தோம்னா கோவிந்தபாடி அப்படிங்கிற ஊர் வரும். அப்போ 16 6 22 கிலோமீட்டரு வீரப்பன் அவருடைய ஊரிலிருந்து தெற்கு பக்கம் திரும்பினா 22 கிலோமீட்டருக்கு மக்கள் வாழக்கூடிய இடங்கள் கிடையாது. அதே மாதிரி வடக்கு பக்கம் போனோம்னா ஒரு மக்கள் வாழக்கூடிய 3-4 சின்ன கிராமங்கள் இருக்குது. அப்பகாம்பட்டி, மாறுகொட்டாய், ஜம்புருத்துப்பட்டி அப்படின்னு 3 இடம் இருக்குது. அதில் மாறுகொட்டாய்ங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மாறுகொட்டாய்ங்கிற இடம் 12 கிலோமீட்டர் இருக்குது. அந்த இடத்துலேருந்து திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர் காவிரி ஆற்றை கடந்து வலது பக்கம் போகணும். போனோம்னா தர்மபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய ஒகேனக்கல் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அங்கிருந்து தான் பேருந்தை பிடிச்சி வெளியூருக்கு போக முடியும். அதே மாதிரி மூணாவது இன்னொரு வழி என்ன பார்த்திங்கன்னா, செங்கப்பாடியிலேருந்து மேற்கு பக்கமாக 17 கிலோமீட்டர் தொலைவில் தாளபெட்டா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியை ஒட்டி கிராமம் வருது. அந்த ஊருக்கு போகணும். அங்கே ஒரு 10-15 வீடுகள் இருக்குது. தாளபெட்டாவிலிருந்து திரும்பவும் 13 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அதுக்கு பிறகு தான் கௌதலிங்கிற ஒரு ஊர், அங்கிருந்து வெளியூருக்கு போகிறதுக்கான வசதிகள் இருக்குது. இதுதான் 1970 வரைக்கும் வீரப்பன் அவர்களுடைய ஊருக்கு போவதற்கு வருவதற்கான வழிகளாக இருந்தது. இந்த 3 வழியில் தான் மக்கள் நடந்து போய் வந்துட்டு இருந்தாங்க. 70க்கு பிறகு சாலை வசதிகள், மின்சார வசதி, போக்குவரத்து வசதிகள்லாம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி வாகனங்கள் இருந்தாலும் போகிறதுக்கான வழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லக்கூடிய பாலாறு வழியும், ரெண்டாவது சொல்லக்கூடிய ஒகேனக்கல் வழியும் தான் இருக்குது. மூணாவது சொல்லக்கூடிய அந்த தாளபெட்டா வழியில் இப்போ பயன்பாடு இல்லை. ஏன்னா மாதேஸ்வரன் மலை வழியாக மலைப்பாதை அமைக்கப்பட்டதுனால இப்போ அவங்க எல்லாமே பேருந்து, மோட்டார் சைக்கிள் இந்த மாதிரி போயிடுறாங்க. இந்த பூகோள அடிப்படையில் இருந்த இந்த ஊரில் இந்த 14 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மனிதன் நடந்து கிடக்கணும்னா அடர்ந்த காடுகள், காற்றுமை, யானை, சிறுத்தை, புலி இந்த மாதிரி விலங்குகள் இருக்கிற பகுதியில் போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு வேட்டை துப்பாக்கி வச்சுருப்பாங்க. வேட்டை துப்பாக்கி இல்லாத வீடுகளும் ஆட்களுமே இல்லைங்கிற அளவு தான் இந்த பகுதியில் இருந்த கிராமங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. 1972 வரைக்கும் மனிதர்கள் உணவுக்காக விலங்குகளை கொள்வது தடை செய்யப்படவில்லை. பெண் மானை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆண் மான்களை யார் வேண்டுமானாலும் உணவுக்காக அடித்து சாப்பிடலாம் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்தது. இது வனத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டங்களில் 1972
கர்நாடக வனத்துறையில் கார்டாக இருந்த சீரங்கன் அப்படிங்கிற ஒருத்தர் நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், நான் டியூட்டியில் இருக்கும்போது உணவுக்காக மான்களை அடிக்கிறது எந்த அதிகாரியுமே தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொன்னார். இந்த மாதிரி சூழலில் வீரப்பனுடைய ஊரை சுவந்திருக்கிற ஆட்கள் எல்லாமே, வீரப்பனுடைய அப்பா முனுசாமி எல்லாமே வேட்டையை ஒரு தொழிலாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான். பாதி நேரம் விவசாயம், பாதி நேரம் வேட்டை அல்லது மீன் வேட்டை, காட்டுக்குள்ளே மான் வேட்டை, இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு. இந்த சூழலில் முழு நேர சிகாரி வேட்டைக்காரராக மாறியிருக்கார் கூசன் என்கின்ற முனுசாமி. சிகாரி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கா? சிகாரிங்கிறது வேட்டையை முழு நேர தொழிலாக கொண்டவர்கள். யாராவது புதுசாக காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வந்தால் இந்த சிகாரியினுடைய வழி இல்லாமல், வழி உதவி இல்லாமல் காட்டுக்குள்ளே போக முடியாது. ஆரம்ப காலத்தில் மன்னர்கள், அதுக்கப்புறம் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் ஒரு ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிகாரி தான் இவங்களை வேட்டை கூட்டு போவார். வேட்டையை அடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லிக் கொடுப்பார். காடுகளை பற்றிய தரவுகள் அனைத்தையும் உள்ளங்கை ரேகையை போல் தங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிகாரி. அந்த மாதிரி சிகாரி வேட்டையாடினவர் வீரப்பனுடைய அப்பா முனுசாமி. அவருடைய தொடர்புலேயே மகனுக்கும் அந்த வேட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வந்துக்கிட்டு இருக்குது. வீரப்பன் 4 ஏக்கர் நிலத்தில் விளைந்த உணவுகளை வச்சு அவங்க சாப்பிட்டு வாழ முடியாது அப்படிங்கிற சூழலில் வீரப்பனுடைய அப்பா வேட்டையாட்டுக்காரராக இருக்கார். அந்த வேட்டையினுடைய தொடர்பாகவே வீரப்பனுக்கும் வேட்டை மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வருது. இதை பற்றி வீரப்பன் என்கிட்ட பேசும்போதே, எங்களுடைய குடும்பம் வறுமையில் இருந்த குடும்பம் தான், எங்கள் அப்பா வந்து முசுக்கொந்தி அப்படிம்பாங்க. முசுக்கொந்திங்கிறது நம்ம நீலகிரி லங்கூர் அப்படிம்பாங்க, நீலகிரிஸ் லங்கூர். ஒரு குரங்கு வகையை சேர்ந்தது. அந்த குரங்கை அடித்து அதை எடுத்து கறி சமைச்சு சாப்பிட்றது இன்றும் அந்த பகுதியில் வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு முசுக்கொந்தியை அடித்து அந்த முசுக்கொந்தியை வீரப்பனுடைய அம்மா பொண்ணு தாய் கூடையில் போட்டு எடுத்துக்கிட்டு காவிரி ஆற்றின் கிழக்கு இருக்கக்கூடிய சிகரல் பெட்டி அப்படிம்பாங்க, அதாவது சிகரல் அள்ளிங்கிற சிகரல் பெட்டி. அதுதான் பெண்ணாகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் செங்கப்பாடிக்கு மிக அருகில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் கொண்டு போய் வீரப்பனுடைய அம்மா பொண்ணு தாய் விற்பனை பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற காசை வாங்கிட்டு வந்து ராகியும் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீரப்பன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை பல பேர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் தான் வீரப்பன். இந்த நபர் ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்கவே இல்லை. அவருடைய குடும்பத்தில் அதிகபட்சமாக 3ஆம் வகுப்பு அல்லது 4ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தது கடைசி பையன் அர்ஜுனன் மட்டும்தான். மீதி யாருக்கும் அந்த படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. படிப்பிரிவில்லாத, கையெழுத்து போட தெரியாத ஒரு வேட்டைக்கார குடும்பத்தில் பிறந்த வீரப்பன் அப்படிங்கிற அந்த நபர் 3 மாநில போலீஸாரும் தேடக்கூடிய அளவுக்கு, அவருடைய தலைக்கு 4 கோடி ரூபாய் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குற்றவாளியாக மாறுறாரு. அது எதனால் மாறுறாரு, அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.